Hi friends, welcome to Rachiyas channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குட்டி வீடியோ பார்க்க போறோம். இது எதுக்கு அப்படினா ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. நம்ம வந்து காயலாம் வாங்கிட்டு வரோம்ல, அதை நம்ம எடுத்து ஃபிரிட்ஜ்ல வைக்கிறோம். அது வாங்கிட்டு வரும்போது நிறைய பேர் கையில பட்டு தான வருது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த மாதிரி ஒரு டப்ல வந்து தண்ணி புடிச்சு அதல எல்லா காயையும் போட்டு இந்த புதினா இதெல்லாம்மே வந்து இந்த தண்ணியில நல்லா முக்கிருங்க. கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடத்துல இதை வைங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல்லுப்பு இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா இது வந்து கிருமி நாசினின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நம்மளோட திருப்திக்காக. அவ்வளோ பேர் வந்து கையில் வந்து மாதிரி வருது, அதுக்காக நம்மளோட திருப்திக்காக இதை வந்து இப்படி போட்டு நம்ம வாஷ் பண்ணுறோம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா காய்க்கும் படுற மாதிரி பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இது வந்து வெயிலில் இருக்கணும். சும்மா ஒரு மிதமான வெயிலில் இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியிலே நல்லா வாஷ் பண்ணி இப்படி காய வச்சிடணும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் இப்படி போட்டு காய வச்சுருங்க. எப்பயுமே வந்து நம்ம கடையில் வாங்கும் போது காய் பழம் எது வந்தாலும் கடையில் வாங்கும் போது இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படியே வாங்கி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே சொல்கிறேன் நான். செலவில்லாமல் ஆடி தோட்டத்தில் காய்ச்ச பச்சை மிளகாய்க்கும் கடையில் வாங்கின பச்சை மிளகாய்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். உங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இது வந்து நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பச்சை மிளகாய், இது வந்து கடையில் வாங்கின பச்சை மிளகாய். இதில் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கும், நல்லா சுருக்குன்னு இருக்கும் இதோட காரம். ஆனால் கடையில் வாங்குகிற பச்சை மிளகாயில் வந்து அந்தளவுக்கு காரம் வந்து இருக்காது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே வந்து இந்த பச்சை மிளகாய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காய்கள்லாம் வந்து நீங்கள் போடலாம் வீட்டிலையே. இது நம்ம செலவில்லா மாடி தோட்டத்தில் காய்ச்சது. இதுதான் வந்து செலவில்லா மாடி தோட்டத்தில் காய்ச்ச தக்காளி, இது கடையில் வாங்கின தக்காளி. கடையில் வாங்கினதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும், இதே வந்து நம்ம இந்த தோட்டத்தில் காய்ச்ச தக்காளியில் வந்து ஃபுல்லாகவே ரெட்டிஷாக இருக்கும். இதுக்கும் இதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ரொம்ப வந்து இயற்கை முறையில் காய்ச்ச தக்காளி இது. இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இது எவ்வளோ அப்படியே ஒரு செரி பழம் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்ச பாவக்காய். இப்போ வந்து நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணுறதுனால இயற்கையாக போடுறதுனால இந்த பாவக்காய் வந்து நல்லா டார்க் பச்சையில் இருக்கும். இதே நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பாவக்காய் ஒரு மாதிரி வெளிர் பச்சையில் இருக்கும். இதுதான் இதுக்கும் கடையில் வாங்குகிற பாவக்காய்க்கும் டிஃப்ரென்ஸ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே வந்து காய்கறிகள்லாம் வந்து போடலாம். தக்காளி, பாவக்காய், பச்சை மிளகாய், இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கூட சில பேர் வந்து போடலாம். இது வந்து மாடி தோட்டத்திலே நம்ம வந்து போட்டு பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம். காயில் இருக்கிற அந்த ஈரம் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. பேப்பர் வந்து ஈரத்தையும் இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் வெஜிடபிள் வந்து எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஈரம் ஈரத்தோடு வச்சிடாதீங்க. அப்படி ஈரத்தோடு வச்சிங்கன்னா காய் வந்து அழுகி போகிற சான்ஸும் இருக்குது. ஸோ ஈரம் இல்லாமல் வைங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா வைங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட திருப்திக்காக இதை நம்ம வந்து பண்ணுறோம். இது வந்து கிருமி எதுவாவது இருந்தால் கூட வந்து இந்த இதிலேருந்து போயிடும் ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.